ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசம் சார், எங்களுக்கு வந்து பெயர் வைக்கிறோம் சார், அதாவது நியூமராலஜி பிரகாரம் பெயர் வைக்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தா. பொதுவாக பெயர் வைக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் பிறந்தது 23 வச்சுக்கோங்களேன், அதை வந்து 2 + 3 = 5 எடுப்பாங்க. அதுக்கப்புறம் விதி என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கூட்டுவாங்க, அதை ஒரு எண்ணாக எடுப்பாங்க. இதுக்கு வந்து நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகத்தின் அடிப்படையில் உங்களுடைய பெயர்களை வைக்கிறது வழக்கங்களாக இருந்துகிட்ருக்கும். பெயர் வைக்கிறது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய மொழி சார்ந்து, உங்களுடைய தெய்வம் சார்ந்து உங்களுடைய பெயர் வைத்துக்கொள்வது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இனிஷியல் வச்சு அம்மா அப்பா போல ஊர் பேர் வச்சு இனிஷியல் வச்சு பெயர் வைக்கிறது ரொம்ப விசேஷம். அதே சமயத்தில் பார்த்துட்டுன்னா, அந்த பெயரை வைக்கும்போது 16வது நாள் குழந்தை பிறந்து 16வது நாள் புண்ணியாகாஜனம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பெயரை வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அந்த பெயரில் சக்தி, இப்போ எங்கள் தாத்தா பேர் நான் சொல்கிறேன்னா, அந்த பேர் எனக்கு ஒரு கம்பீரமாக இருக்க வேண்டாமா, அந்த பேரை நான் வந்து எடுக்க வேண்டாமா, சிவபெருமானுடைய பேரை வச்சுருக்கேன்னா நான் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி மனசில் எழுந்திட்டு அந்த பெயரை வைத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பேருக்குள்ளே அந்த உச்சரிப்பு சக்தி ரொம்ப பலமாக இருந்துகிட்ருக்கணும். பேருக்குள்ளே இந்த உச்சரிப்பு பலம் நல்லா இருந்தால் தான் நிச்சயமாக நல்ல பெயர் இருக்கும். இந்த பிறவியில் நம்ம எடுக்கக்கூடிய பெயர் நம்ம முன்னே நிர்ணயம் பண்ணது தான், இறைவன் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேர் தான் சொல்லிட்டான். நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது இப்போ நம்ம இந்த பேரை வைக்கிறோம், நான் நியூமராலஜி பார்த்து வச்சேன், அதை வச்சேன், இதை வச்சேன்னு சொல்கிறேன், அப்படியெல்லாம் இல்லை. பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பெயர்கள் நிர்ணயிக்கப்பட்டது. அதனால தான் அகஸ்தியருடைய ஓலைச்சுவடியிலையும் மற்ற ஓலைச்சுவடியிலையும் உங்களுடைய பெயர்கள் அதில் இருக்குது. பெயர் மாற்றமே பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த பெயர் மாற்றம் அதுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குது. ஆக உங்களுடைய பெயர்கள் வந்து வலுவாகவும் பலமாகவும் இருக்கான்னு நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெயர்கள் வைக்கும்பொழுது அந்த பெயர் உங்களுக்கு பலம் உள்ளதாக இருக்கும். 4 பேர் சொல்லி அந்த பெயர் பிரபல்யமாகக்கூடிய சக்தி வரதாக இருந்துகிட்டுருக்கணும். அந்த பெயருக்குண்டான சிந்தனையும் செயல்பாடுகளும் நம்மளுக்குள்ளே ஆழ்ந்து இருக்கக்கூடியதாக இருந்துகிட்டுருக்கணும். பெயர் நம்மளுடைய வாழ்க்கையை பெயர் எடுக்கிற அளவுக்கு வரக்கூடியதாக இருந்துகிட்டுருக்கணும். ஆக பெயரை மாற்றுறது எதை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சும்மா சாதாரணமாக எல்லாத்துக்கிட்டையும் பெயர் வைக்கிற பெயர் அப்படி வைக்கப்படாது. நிறையா பேர் பெயரை மாற்றம் பண்ணதுக்கப்புறம் லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. அதனால் பெயர் மட்டும் வாழ்க்கையாகாது, உங்கள் ஜாதகத்தில் அந்த பெயர் மாற்றுறதுக்குண்டான தன்மைகள் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 18 சித்தர்களும் தன்னுடைய இயற்பெயர் கிடையாது. ஏன்னா 18 சித்தர்களும் சரி, அதே மாதிரி குருக்கிட்ட போனாலே பெயரை மாற்றிடுவாங்க, சன்னியாசம் எடுக்கிறதுனா பெயரை மாற்றுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெயரில் நம்மளுடைய விதி பயன் அமைஞ்சு கிடக்கு. அதனால் உங்கள் பெயருக்குண்டான விதி பயன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் இடத்துக்கு எண்கணிதம்ங்கிறது ஒரு உதவிகரமாக இருந்துகிட்ருக்கும். எண்கணிதம் வெறும் எண்கணிதம் கிடையாது, ஜோதிடத்தின் ஒரு துணைக்கோள் தான், அதாவது ஜோதிடத்தின் ஒரு துணை பகுதி தான். ஆக ஜோதிடத்தின் அடிப்படையாக வைத்து உங்களுடைய பெயர்களை வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில பேர் நட்சத்திர பெயர்கள் வச்சுருப்பாங்க, நல்லது தான், தப்பு கிடையாது. அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், எண்களை சேர்த்து, அதாவது ஏ அதே மாதிரி வி, இந்த மாதிரி எண்களை சேர்த்து கொண்டு அந்த பெயருக்கும் படிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அதனால் பிரயோஜனம் கிடையாது. அதனால் பெயர்களில் உள்ள சக்தி அது நிச்சயம் வெற்றி பெறும். ஏன்னா சக்தின்னு சொல்லும்போதே நமக்கு அந்த பலத்தை காமிக்கிறோம், லக்ஷ்மின்னு சொல்லும்போதே செல்வத்தை பற்றி நம்ம நினைக்கிறோம், சரஸ்வதி அம்பாள்னு சொல்லும்போதே கல்விங்கிற சிந்தனை நமக்குள்ளே வந்து, மகாவிஷ்ணுன்னு சொல்லும்போதே ஸ்திதிகாரகர், பிரம்மான்னு சொல்லும்போதே படைப்புக்குண்டான அதிபதியாக, முருகன் சொல்லும்போதே அழகன் என்ற பெயர், கண்ணன் சொல்லும்போதே கிருஷ்ணன் என்று சொல்லும்போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு நிம்மதி. அப்போ பெயருக்குண்டான அதிர்வுகள், ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காற்றை சொல்லாக மாற்றி அந்த சொல், அந்த சொல்லுக்குண்டான அதிர்வுகள் வலு ஜாஸ்தி. ஆக எண்கணிதம், இந்த எண்கணிதம் ஜோதிடத்தின் அடிப்படையாக வரும்பொழுது வாழ்க்கையின் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சொல்லி, உங்கள் பெயரில் இருக்கக்கூடிய சக்தி எண்கணிதத்தின் பிரகாரமும் மந்திர உச்சாடனின் பிரகாரமும் பலமுள்ளதாக இருக்கா, சக்தி வாய்ந்ததாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். ஆக இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவல், பெயரை பற்றி சொல்லுங்கள் சார்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பெயருக்குண்டான ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசத்தை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்ற ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ், வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.